ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ்நோடு இணைந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்நலின் வணக்கங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வேலி போகிற போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டானது முன்ன பார்த்தீங்களா, அதுதான் எங்கள் வீட்டு ஒரு தார் ரோடி போடல. ஒன்றா ஒரு 15 வருஷம் ஆச்சு நாங்களே ரோடு போட்டு அப்படியே வச்சுக்கோங்க. தார் ரோடி 6 வந்தாலும் போடல. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 475 கிலோமீட்டர் வரும் திருநெல்வேலிக்கு. பஸ்ஸில் தான் போய் வண்டி நிறுத்திட்டு பஸ்ஸில் போக போகிறோம். உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதம் வேணும். ஃபுல்லாக போயிட்டு இங்கேருந்து பேட்டரி இங்கேருந்து எட்டுன்னு போகிறோம். வண்டி பேக்கில் தான் இருக்குது. எட்டுன்னு போயிட்டு அப்படியே ஃபிட் பண்ணிட்டு வர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, வாங்க போயிட்டு நம்ம ஃபிட் பண்ணிட்டு வரலாம். என் கூட எல்லோரும் இருங்க ஓகேங்களா. உங்களோட ஆசீர்வாதம் தான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. கண்டிப்பாக என்னால் முடியாது உதவி செய்வேன். நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு திருநெல்வேலிக்கு போயினே இருக்கலாம். நீங்கள் பார்க்குற வீடு தான் அவங்க வீடு. ஃபுல்லாக இருட்டாக இருக்கு பாருங்க. அட்ரஸ் வந்து ஃபோன் வந்து சார்ஜ் இல்லை அவங்களுக்கு. அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுல போதும் போது நான் கேட்டு கேட்டு வந்து நான் போக முடியுமோன்னு வந்தேன். கண்டிப்பாக அவங்க வீட்டை ரீச் ஆகிட்டுங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். கட் பண்ணு சார். பாலிகிருஷ்ணியா? பாலிகிருஷ்ணன் தூக்கு. எதனா டேமேஜ் ஆயிருக்கா பாரு. அவ்வளோ டேமேஜ் இல்லை. மேலே தூக்கு. அப்படி அப்படி தூக்கு. அப்படி அப்படி தூக்கலாம். டேமேஜ் ஒன்றும் இல்லை. ம், எதுவும் இல்லை தானே? எதுவும் இல்லை. வண்டியில் வச்சு பத்திரமா ஒன்று. ம், சரி சரி. அப்படி வச்சு இது என்ன மாட்டுக்கு வாங்க. ரெண்டு இருக்கு. 20 ஆம்ஸ் ரெண்டு இருக்கோ. சரி, கீழே இருக்கு அது நான் வச்சிருக்கேன். சரி, அதே போட்டுக்கலாம். அதுதான் 20 ஆம்ஸ். ஓகேவா? 12 வாட்ஸ் சோலார் சார்ஜ் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா ஒயர் இல்லை, அதனால வந்து ஒயரிங் இதை அந்த இடத்துல தான் கொடுத்துனுக்குறாங்க. அதை எடுத்துட்டுங்க. ஒயர் எடுத்துருச்சு, இதிலே கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். நம்ம ஜென் சோலார் தான் யூஸ் பண்ண போகிறோம். 180 பேனல் ஓப்பன் வோல்ட் வந்து 22, அதாவது 25 கேல் வந்துச்சுன்னா இது 12 வோல்டேஜ் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி 25 மேலே போச்சுன்னா 24 வோல்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா எங்களால் முடிஞ்சளவு டைட் பண்ணிட்டுங்க. வேற எங்கேயும் வைக்க முடியாது தேவை. ஓகேங்களா, 180 ஜென் சோலார். தா இவன் தான் இவனை தான் ஓகேவா? யூடியூப் போட்டுருக்கணும். ம், சரி. ஜென் சோலார்னு அடிக்கணும். ஜென் சோலாரா? லைன்லேயே கொடுத்துருச்சு. லைன் இல்லை, இந்த இடத்துல தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒயர் வந்து எர்த் ஒயர் எடுத்து பாருங்கள். ஜாயின் பண்ணி கொடுத்துரு எர்த் ஒயர் வந்து சேர்த்து லைனுக்கோசரம் வச்சுருந்தாங்க இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லைன் ஒயரில் ப்ளஸ் மைனஸ் ரெண்டு எடுத்து அப்படியே கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஃபிட் பண்ணிட்டேன். போய் கீழே கனெக்ஷன் கொடுத்தாரு. சரி, சோலார் பேனலில் கனெக்ஷன் கொடுத்து கீழே போய் கொடுத்தா சரி. வெயிலிங் கொஞ்சம் லேட்டாக தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேஃப்டிக்கு எங்கேயும் வைக்க முடியாது.
ஓகேங்களா. ஒரு 7 மணிக்கு மேல தான் வெளிச்சமே வர மாட்டேங்க. வெளிச்சம் வந்துருச்சு ஆனா வெயில் வரல. இந்தாட்ட இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இபி லைன் கொடுத்தாச்சு ஓகேங்களா. பேனல் இந்த இடத்துல வச்சிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இபி லைன் இருக்குங்களா, அதேவே எடுத்து ஒயர் எடுத்து, ஒயர் இல்ல அதனால அந்த லைன்லயே ஒயர் கொடுத்தாச்சு கனெக்ஷன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே கனெக்ஷன் கொடுத்தாச்சு, இந்த லைன் தான் வருது. இவங்க ஏற்கனவே இபி கொடுத்த லைன் இது ஓகேங்களா. மேலே அதிகமாக பேச முடியல, ஃபுல்லாக எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே மினிஸ்டர் வரையும் ஃபோன் பண்ணிக்கிறாங்க. இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் இவங்களுக்கு கரண்ட் கொடுக்கல, என்னன்னு தெரியல ஓகேங்களா. நாம் வந்து சோலாரில் கனெக்ஷன் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஃபேனு டிசி ஃபேனு. தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு டிவி வாங்கி வச்சுருக்கிறான், இதை பிட் பண்ண போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதில் மேலேருந்து கனெக்ஷன் கொடுத்துருங்க. இது பிளஸ் மைனஸ் எதுன்னு தெரியாது, அதனால வந்து செக் பண்ணிக்கணும். டீசல் வச்சு செக் பண்ணிக்கலாம் எது பிளஸ் மைனஸ்ன்ட்டு. செக் பண்ணிக்கணும். ஒரு ஒயரு கரெக்டாக தான் வச்சுருக்கிற பிளஸ் மைனஸ் ஓகேங்களா. 19.39 வோல்ட் வருது சரிதா. அப்ப இதுதான் பிளஸ், இதுக்கு ஒரு டேப் அடிச்சுக்கலாம். டேப் அடிச்சது பிளஸ் கட் பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணாச்சு. பிளஸ் மைனஸ் இது பிளஸ் இது மைனஸ் மேலேருந்து வருது ஒயர், இது கீழே பேட்டரியிலேருந்து வருது ஒயர். பிளஸ்ல ஒன்று மைனஸ்ல ஒன்று கொடுத்துருக்குது. அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்குது நம்மளுடைய கன்வெர்டர் 200 வாட்ஸ் டிவிக்கு. குட்டி பார்த்துக்கா, இதில் இந்த மினுக்கு மினுக்குன்னும் இது வந்து சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். இதால் இப்படின்னா லைட் போகுது ஓகேவா. ரொம்ப மழை காலத்துல மட்டும் இது கட் ஆச்சு, திருப்பி காலையில வந்து ஒர்க் ஆயிடும் வச்சுக்க அப்படின்னா. டிவி இதாயிடுச்சு பாருங்க, கரண்ட் ஆன் ஆயிடுச்சு. ஆன் பண்ணிட்டேமா ஓகேங்களா. எம்சன் கம்பெனி 26 இன்ச் ஆட்டுங்குது ஓகேங்களா. இந்த டிவி தான் அது. இதில் பின்னாடி பாருங்க, பிசிக்குள்ளே யூஸ் பண்ணுறது தான், ஹீட் கம்மியாக தான் இருக்குது. நம்ம எப்படி பார்க்கணும்னா பாருங்க, ஏசி 100 வோல்ட்லேருந்து 240 வோல்ட்டு, அதை வந்து 50x60 வாட்ஸ் பவரு, பவர் கன்சம்ஷன் வந்து 35 வாட்ஸு. இது வந்து போட்டுனே இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டிவிலாம் சோலாருக்கு பெஸ்ட்டு, இந்த மாதிரி டிவிலாம் போட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே, சும்மா ஒரு ஆள் கையில் தூக்குற மாதிரி தான் இருக்கு. கனெக்ஷன் பண்ணி காட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. மேலே பேனல் 180 ஃபிட் பண்ணிட்டு இந்த அம்மாளுக்கும் இவனுக்கு தான் ஃபிட் பண்ணி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். திருநெல்வேலி இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஊர் இது? ஆ சரி ஃப்ரெண்ட், வீடு கரண்ட் பக்கத்தில் தான் இருக்குது, கரண்ட் கொடுக்கல. டிவி ஆன் பண்ணி விட்டுங்க. 80 AH பேட்டரி போடணுங்க கீழே பாருங்க, நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்குது. அதே மாதிரி சார்ஜ் கண்ட்ரோலர், ஒரு டிசி ஃபேனு அப்படி ஆன் பண்ணிக்கிட்டு, இங்கே ஒரு லைட்டு, அதே மாதிரி உள்ள இங்கே ஒரு லைட்டு, டிசி லைட்டு ஓகேங்களா.
இங்கே ஒரு லைட் போட்டுக்கணும், ரெண்டு லைட் போட்டுக்குது. ஆனால் வந்து நாலஞ்சு லைட் போடலாம், ஆனால் ஃபேன் யூஸ் பண்ணுறதுனால டிவி யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மேலே பேனல் போட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? வெளியே லைட் வேணான்ட்டாங்க, உள்ளே போதுகின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா கம்மி 26 inch தான், இது வந்து கம்மி வோல்ட் தான் இழுக்கும், 32 watts தான். இது லைன் போட்டுக்காமா? சரிம்மா, அப்படி உட்கார விட்டு. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் இருக்குது கரண்ட் கம்மி பாருங்க, இந்த இடத்துல தான் இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ தொலைவு? ஒரு 20 அடி வரும், ஓகேங்களா? கரண்ட் கம்பது நம்மளுடைய பேட்டரி, இது கன்வெர்டர், ஃபேன் ஓடுது பாருங்க. ஓகேமா, ஃபேன் ஓடு, சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். சரி குட்டி, லட்சியமே நிறைவேறிச்சு. லட்சியமே நிறைவேறிச்சா? என்னால முடிஞ்சாலும் செஞ்சு கொடுத்துரு, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு தான் வந்து நம்ம லைன் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். என்ன நினச்சி, ஓகேங்களா? இப்போதான் லைட்டு, ஃபேன் பாருங்க, டிசி ஃபேன் அப்படி ஒன்று வச்சுட்டோம், சுற்றுட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து சுவிட்சு. நார்மலாக வந்து ஏற்கனவே கரண்ட் வாங்கிறதுக்கு வந்து ஏசி லைன் இழுத்து வச்சுருக்கிறாங்க, அந்த லைனையும் எடுத்துட்டு ஃபுல்லாக டீசல் லைனாக அப்படியே கனெக்ஷன் கொடுத்து வச்சு, வேறு ஒன்றும் பயன்படல. நான் அவங்ககிட்ட கேட்கலாம் எவ்வளோ நாள் கரண்ட் இல்லாத இருந்துச்சுட்டு. எவ்வளோ நாள் கரண்ட் இல்லை இருந்துச்சு? 7-8 வருஷமா கரண்ட் இல்லையா? நீரை குட்டி படிக்கிறேன், கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாக்கா, கரண்டே சுத்தமா இல்ல. கொரோனா டைம்ல என்ன எப்படி வேலைக்கு போனீங்க? வேலைக்கு போயிட்டு வருவோம், கதை திறந்து போட்டே படுப்போம். ஆட்டாடி கிடையாது, எல்லாம் வேத்து கொட்டும், தூங்கவே முடியாது, கொஞ்ச நேரம் கூட வரட்டும் இல்லைன்னா இதுவும் கதை திறந்து போட்டு படுப்போம். எனக்கு சந்தோஷமா இருக்கா, எல்லாம் தேடி என்னை நம்பி வந்து இவ்வளவு காசு போட்டு விட்டு 20,000 ரூபாய் போட்டு விட்டு வந்து பிட் பண்ணி கொடுத்து சொல்லுங்கறீங்க, என்னால முடிஞ்சாலும் பிட் பண்ணி கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருங்க. ஒரு பிரச்சனை ஜெயிக்கணும் நம்ம வாழ்க்கையில. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, கரண்ட் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுங்க 8 வருஷம். அது மேலே வந்து ஃபோன் பண்ணி தான் வந்து பிட் பண்ணா. காலையில் பார்த்தீங்கன்னா ஃபோன் இவங்களுக்கு சுவிட்ச் ஆஃப், சார்ஜ் இல்லை, சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. திருநெல்வேலியில் இறங்கி பஸ் ஏறி இவங்க அட்ரஸ் சொன்னாங்க, அந்த அட்ரஸை கேட்டுனே வந்து எங்கடா போக முடியுமா என்னமான்னு நினச்சிட்டேன். அக்கா மாதிரி, சொந்த அக்கா மாதிரி, ஆனால் ஒரு குடும்பத்தில் நானும் நெஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நீங்கள் தான் கொடுத்தது. அவன் போன் பண்ணக்குள்ள நான் நம்பிக்கல, ஏதாவது சின்ன பையன் போன் பண்றானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஆனா காசு போட்டு வரணும்னா அப்ப கூட நம்பிக்கல, ஏதோ சும்மா போன் பண்றானா எடுக்கிறது விளையாட்டா அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அவனே காசு போட்டு விட்டாங்க ரெண்டு பேரும், அவங்க அம்மாலும் அவங்களும் போயிட்டு. சரி சரிக்கா, போய் போட்டு விட்டோம் தான், உள்ள நாய் இருக்கு இந்த வீட்டுல இருக்கு,
இந்த வீட்ல அடைச்சு வச்சிருக்காங்க, வெளிய வந்தா கடிச்சிரேன். நீவே ஃபர்ஸ்ட் வரும்போது அங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு 6 மணிக்கு வந்துட்டேன். அங்க ஒரு 500 கிலோமீட்டர் வரும், 6 மணிக்கு வந்தா அப்பயே நாய் இருக்குன்னு சொன்னாங்க கடிச்சிருன்ட்டு. அதுக்கப்புறம் கட்டி வச்சிருந்தா உள்ள வந்தேன் வீட்டு உள்ள. ஓகேங்களா, உள்ள இருக்க அப்படி தலைவர் வந்தா இருந்தா இதை கடிச்சு வச்சிருந்தா அப்பா அம்மா உள்ள இருக்க அப்படியே பயமா இருக்கு. அதனால உள்ள அவங்களே லாக் பண்ணி வச்சிட்டாங்க. ஏன்னா சேஃப்டிக்கு தான் ஃபர்ஸ்ட்ன்ட்டு உள்ள இருக்க அப்படி தலைவர். போனதால வெளியே வந்து வெளிய போடக்கூடாதுங்களுக்கு. அதே மாதிரி ஒரு டிவி 26 இன்ச் போட்டு கொடுத்துருக்கான், கேபிள் இழுத்துக்கிறேன். 80 AH பேட்டரி போடுங்க, ஒரு கன்வெர்டர் 200 வாட்ஸ் போட்டு கொடுத்துருங்க. சார்ஜும் அதுல போட்டுக்குவாங்க, இதுக்கு மேல எந்த கரண்ட் தேவையில்ல. 24 ஹவர் யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவாமா, 24 ஹவர் யூஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கலாம். 24 ஹவர்னா நல்லா வெயில் அடிச்சுனா புள்ள மழை பெய்யே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ கம்மியா ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ வந்து டிவி யூஸ் பண்ணா லைட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுதான். ஏன்னா நிறைய பேர் கேப்பீங்க, என்னடா கரண்ட் வந்து கரண்ட் மாதிரி இல்ல, சோலார் சூரிய ஒளி இருந்தா தான் கரண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் நம்ம சோலார் பேனல். அதனால என்ன பண்ணும்னா, நம்ம ஜென் சோலார் என்னத்து போட்டோம்னா அது வந்து அதிகமான காசு, 8500 ரூபா வரும். இது வந்து கொஞ்சம் கம்மி காசுன்றதுனால தான் இது போட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு காசே கொடுத்தாங்க. என்ன சொல்றது, ஒயர் எல்லாம் மேல பாத்தீங்கன்னா லைனுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அதே லைன் எடுத்து அதுலயே கொடுத்துருக்கு. ஒயர் வாங்கறதுக்கு காசு இல்ல, நீங்க இதெல்லாம் சொல்லுவீங்க நிறைய பேர், ஏன்னா ஒயர் இப்படி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏதாவது ஒரு சிம்பிள் எங்கெங்க ஒயர் இருக்குதோ அவங்க கிட்ட யூஸ் பண்ணுற ஒயர் அதே எடுத்து பண்ணிட்டோம். நம்ம சார்ஜ் கண்ட்ரோல் 30 ஆம்ஸ் போட்டுக்கிறோம். ஓகேங்களா, 30 ஆம்ஸ் போட்டுக்கிது சார்ஜ் கண்ட்ரோல்ல. இப்போ 13.3 இருக்கு வோல்ட்டு. எல்இடி டிவி ஆன்ல தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷமா இருக்கு. நான் இவங்களுக்கு ஓகே, இவன் படிக்கணும், படிக்கிறதுக்கோசரம் அது இல்லாத வந்து இவன் கஷ்டப்படுறான். ரொம்ப இப்பயும் போய் வேலைக்கு போறான், அவன் ஸ்கூல் வைக்காதனால வேலைக்கு போய் கடையில வேலையை செஞ்சு தான் வந்துட்டு வீட்டில் இருக்கான். ஒரு டிவி ரொம்ப நாளா எனக்கு பார்த்து கூட இவங்க வேலைக்கு போனா வந்து தூங்குறதுதான். இவங்க மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, அவன் போன் பண்ணா நான் வந்துனுக்க மாட்டான். நிறைய காசுன்னு ஓகே, ஏன்னா எல்லாரும் இன்வெர்டர் போட்டா அதிக காசு அவங்க இல்லன்னு சொல்லல. நான் அதுக்குதான் டீசல் லைன் போட்டுக்கணும், உங்களுக்கே தெரியும். நிறைய பேரு இவங்க மாதிரி நிறைய பேர் கரண்ட் எல்லாம் இருக்காங்க. ஆமா, அதனால வந்து நீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணீங்களா, நிறைய ரீச் ஆகும் வீடியோ. அப்ப வந்து எனக்கும் ஒரு தொழிலும் கிடைக்கும், ஒரு கரண்ட் இல்லாத இடத்துக்கு கரண்ட்டும் கொடுக்க முடியும். சூரிய ஒளியில கரண்ட் வந்து ஃப்ரீ. ஓகேங்களா, இபி லைன் வந்து காசு கட்டணும். இது வந்து 25 வருஷம் பேனல் ஃப்ரீ. ஓகேங்களா, அது வரைக்கும் பேனல் வந்துனே இருக்கும். பேட்டரி வந்து எப்படியும் ஒரு 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறேங்க. நாம ரெடி பண்றது, அதனாலதான் இவங்களுக்கு கம்மியா கொடுக்கறோம். இது வெளியில பாத்தீங்கன்னா அதிகமா காஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். என்னால முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு, நீங்க சொன்னதுதான் எங்களுடைய ஆசைதான், சப்ஸ்கிரைபர் ஆசைதான். அது மாதிரி எனக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்துருக்கீங்க, அதனால வந்து இவங்களுக்கு பிட் பண்ணி கொடுத்துட்டான். காலைல 6 மணில இருந்து இப்ப எவ்வளவு டைம்னு தெரியல, அவன் வேலைக்கு போனோம். அதுக்குள்ளவே ஆனா பிட் பண்ணிருந்தான், நான் வீடியோ பாத்துட்டு போயிடுறேன் அப்படின்னா. போற புட்டுக்குள்ள வந்து என்ன இடத்துல வேலை செய்யறது, சேலம் சரவணன் போற வேலை செய்யறியா? இந்த அக்காலும் போய் கூலி வேலைக்கு போயிட்டு தான் வர்றாங்க. பூவாரம் பண்றாங்களாட்டு, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஃபுல்லா வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கணும், இந்த எதுவும் ப்ராப்ளம் ஆகாது ஒர்க் ஆகணும். கரண்ட் அதான் வந்து ஒரு மாசத்துல வந்து வருஷத்துல 12 மாசம்னா அதுல 1 மாசத்துல ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி ஃபுல்லா மூடி நினைச்சதுதான் ரிஸ்க். மீது எல்லாமே 24 ஹவர் நம்மளுக்கு வந்து எப்பவுமே வெயில் அடிச்சுனே தான் இருக்கும். அப்ப வந்து வேஸ்ட் பண்ணா சூரிய வந்து கரண்ட் வந்து வேஸ்ட் ஆகுது. சோலார் பவர் அது வந்து நம்ம சேவ் பண்ணி சோலார் பேனல் வந்து எடுத்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறங்க. கரண்ட் இல்லாத இடத்துக்கு கண்டிப்பா என்னால முடிஞ்ச உழவு செய்யறோம், நீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அடுத்த வீடியோவில் வரை சந்திக்க வரேன். நான் உங்களுக்கு ஜெய் மாதேஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், பை, கட்டிடுங்க எல்லாருக்கும். ஓகே, லைன்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவர் மாமா வந்து இழுத்து வச்சுட்டு நம்ம நார்மல் இபி லைன் இருக்குங்கல்ல, அதே லைன் தான். அதுலயே வந்து 2 ஒயர் இருக்குங்களா, இல்ல இபி லைன்ல பிளஸ் மைனஸ் 1 இருக்கும், அதே ஒயர்ல கனெக்ஷன் கொடுக்குற அவ்வளவுதான். இபி லைன் ஒன்னு தான், சோலார்ல ஒன்னு தான். இதுல டீசல் வந்து பிளஸ் மைனஸ் வந்து கரெக்டா இருக்கணும், அதுல வந்து பிளஸ் மைனஸ் தேவையில்ல, எப்படி வந்து கொடுக்கலாம். இதுல சோலார்ல வந்து பிளஸ் மைனஸ் கரெக்டா இருக்கணும். ஓகேங்களா, வெயில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் முடிச்சிட்டேன் பஸ் ஏத்தி வர கிளம்புறேங்க ரெண்டு பேரும் ஓகேங்களா சரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெயம் தமிழ் மின்னணி கனிவான வணக்கங்கள்